தாயம் ஒன்று வேண்டும். தாயம் விழுந்து விட்டா நீயும் எனக்கு அடிமை. எனக்கு என்ன விருத்தம் தேவை தெரியுமா? உனக்கு என்ன விருத்தம்? எனக்கு அஞ்சு. அஞ்சா? அஞ்சு விழுந்துட்டா என் புருஷமான அஞ்சு பேரும் எனக்கு சொந்தம். ஆகட்டும், நாங்க ஆறு பேருமே உனக்கு அடிமை இல்ல. அப்படியா? சரி, தாயம் பாஞ்சாலி கேட்டது, நான் கேட்டது தாயம் ஒன்று, பாஞ்சாலி கேட்டது ஐந்து. பாஞ்சாலி கேட்டது ஐந்து. கைய நீட்டுனா கையை கட்டி போடுனா. இவன் இருக்கிற வரைக்கும் ஆசை நிறைவேற. பாண்டவர்களுக்கு நமக்கு இல்லை, அண்டுமையை மீட்டுக் கொண்டார்கள். இப்ப நாட்டை வச்சு ஆடுறைய நாடு போயிட்டு வந்து என்னென்ன பண்ணுவேன்? நாடு போனாலும் பரவாயில்ல, வீடு போனாலும் பரவாயில்ல, நான் உன்னோட ஒரு ஆட்டம் போட்டு வர்றது அப்பா. இதுக்கு மேல நாங்க ஆட மாட்டோம், எங்க அண்ணனுக்கு பிடிக்கல. அதனால ஆமா, அதனால ஒழுக்கமாக போய் உங்க பாண்டவர்கள் அஞ்சு பேர் இருக்காங்க இல்லையா, உங்க புரசமான கூட்டிட்டு எங்கேயாவது போயிரு. ஓடி போயிரு நீ. ஓஹோ, பாண்டவர்களே, இதோ அப்பொழுது அந்த சபையிலே அந்த அறிஞர் கொஞ்சம் பாண்டவர்களை மீட்கும் பொழுது அந்த துரோபதியானவர் அழுது புலம்பியரை பார்த்து, துரியோதனுடைய கடைசி தம்பி ஆகிய நிகர்ணம் மட்டும் அண்ணா நீங்க பண்றது சரியில்லைன்னா ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த பொண்ணை இப்படி பண்ணக்கூடாது என்பதற்காக நான் சொல்ல, அப்பொழுது பார்த்தார் யார் கர்ணன், ஏ நீ சின்ன பையன், உனக்கு நாயந்திரியாக உட்கார்ற அப்படின்னு சொல்லி
அந்த விகர்ணனையும் அடைச்சிட்டாங்க. அப்புறம் குரு பெரிய நல்லா பார்த்து ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் அவளை ஆட விடுங்கப்பான்னு சொல்ல, அந்த ஒரு ஆட்டத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி தன்னுடைய கணவன் மார்கள் அஞ்சு பேரையும் மீட்டா திரௌபதி. மறுபடியும் ஆடினாலும் கூப்பிட்டப்ப மத்தவங்க எல்லாம் வேணாண்டாங்க. அதனால அடிமைத்தனத்தை மீட்ட பிறகு சரி எங்களுக்கு எப்பொழுது நாடெல்லாம் கிடைக்கும் என்பதற்காக பாண்டவர்கள் கேட்க, அப்பொழுது குரு பெரியார்கள் பார்த்தார்கள், எப்படி இதோ இந்த ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் ஆட்டமாடி தோற்றது உண்மைதான். சரி அதனாலே இந்த ஐவர்களும் மறுபடியும் நாடு பாதி ராஜ்யம் வேணும்னா பங்குள்ள பிரகார பாதி ராஜ்யம் வேண்டும் என்றால் 12 ஆண்டுகள் வனவாசம், ஓராண்டு யார் கண்ணுக்கு தெரியாமல் அஜ்யாத வாசம் செல்ல வேண்டும். அப்படி 13 ஆண்டுகள் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகார பாதி ராஜ்யம் கிடைக்கும் என்று குரு பெரியவர்கள் சொன்னார்கள். அத்தோடு பாண்டவர் வனவாசம் என்று சொல்லக்கூடிய நாடகமானது முடிவு வருகிறது. இதோ சமதம் போர்களமானது அந்த பாரத போர்க்களத்தில் உன் வலது தொடையில் என் திண்டால் அடித்து உன்னை கொல்லாவிட்டால் என் பெயர் பீமன். அது வரையிலே இதோ இப்பொழுது நீ செய்தாய மானபங்கம் என் மனைவியை எங்களை அடிமையாக்கியது, என் மனைவியை மானபங்கம் படுத்தியது, இவையெல்லாம் மனதிலே கோர உருவமாக என் கோபத்தை அடக்கி வைத்துக் கொண்டிருப்பேன். உன் மீது இருக்கும் கோபத்தால் என் யமகிரி திண்டை நான் கொண்டு போவேன், கடலுக்கு செல்வேன், கடலுக்கு சென்று ஒரே திண்டனை ஓங்கி அடிப்பேன் உன் மீது இருக்கும் கோபத்தால். அடிக்கும் சமயத்திலே தண்ணீரான கபாலமாக மேலே போகும். அப்படி கபாலமாக மேலே போய் கீழே வரும் தண்ணியை கவி குடித்து உயிர் விளைத்து உன்னை 18 பாரத போராட்டத்தில் கொல்லாமல் படிக்க மாட்டேன். பெண் என்று பாராமல் பாரா சபையில் நிறுத்தி மானப்பங்கமானது செய்யும் பொழுது கர்ணா உன் தலை அசைத்தாயே, நாளை 18 பாரத போர்க்களமானது நடந்தால் அன்று அசைத்த தலையை அக்கடமை அறுப்பேன். இது சத்தியமான அசந்தா நாங்கள் இழந்த நாடு எப்பொழுதுதான் எங்களுக்கு கிடைக்கும்? 12 ஆண்டுகள் வனவாசம் போக வேண்டும், ஓராண்டு அஜ்யாத வாசம் முடிக்க வேண்டும். அப்படி பங்குள்ள பிரகாரம் போயிட்டு வந்தா அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
பனிரெண்டு வருஷம் பதிமூன்று வருஷம் கழித்து வாங்க அதுக்கப்புறம் இப்படியாக பாண்டவர்கள் ஆளுக்கு ஒரு சபதத்தை வைத்துவிட்டு அண்ணவர் வனவாசம் சென்றார்கள். பாண்டவர் வனவாசம் பாண்டாளி சபதம் என்று சொல்லக்கூடிய நாடகமானது இத்தோடு முடிவடைந்தது. ஆமா, அறிந்த பெரியவர்கள்